அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம போட்டோஸ் விளாக் சேனலில் இட்லி தோசை பொடி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் காரசாரமான இட்லி தோசை பொடி செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்களா இருந்தால் நாலு இட்லி சாப்பிடுவீங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க. இப்போ இந்த தோசை பொடிக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதுக்கு நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். முழு உளுந்து தாங்க, தோலோடு எடுத்துக்கணும். அளவு பார்த்தீங்கன்னா, இந்த உளுந்து 300 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா 300 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்ததாக பொட்டுக்கடலை ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. கருவேப்பிலை பார்த்தீங்கன்னாக்கா நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்க போகிறது இல்லை, நான் நிழலில் உலர்த்தி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கருவேப்பிலை தான் நான் இப்போ எடுத்துக்க போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இட்லி பொடி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாத அளவுக்கு செஞ்சு காட்ட போகிறேங்க. ரொம்ப நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மந்த்துக்கு வந்து இது கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, இதை தண்ணியெலாம் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு, இதை வந்து நிழல்லே ஒரு 6 டேஸ் அளவுக்கு நல்லா உலர்த்தி எடுத்தால் போதுங்க, வெயிலில் வைக்கக்கூடாது. அடுத்ததாக இதுக்கு புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். நம்ம சாப்பிட்ற அரிசி எதாக இருந்தாலும் ஓகேங்க. இது வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த இட்லி பொடியில் பருப்புலாம் சேர்க்கறதுனால வாயு தொல்லை இருக்கும்னு நிறைய பேர் பயப்படுவாங்க, பயப்படவே தேவையில்லைங்க. இதில் வந்து ஒரு பொருள் சேர்க்க போகிறோம், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருங்காயம். இந்த இட்லி பொடியில் பெருங்காயம் சேர்க்கறதுனால கண்டிப்பாக வாயு தொல்லை இருக்காதுங்க, பயப்பட வேண்டாம். அடுத்ததாக இதுக்கு மிளகு ஒரு 50 கிராம், ஜீரகம் நச்சீரகம் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். அடுத்ததாக இதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எந்த பதத்தில் வறுக்கணும்ன்ட்டு பாருங்கள். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் உளுந்தை சேர்த்துக்கிறேன். உளுந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்மெல் வரும், இதில் ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வர அளவுக்கு இதை வந்து நல்லா வறுக்கணும். இதை வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணுங்க. ஸ்மெல் வர்றது உங்களுக்கு தெரியலனா இதில் வந்து கையில் எடுத்து பார்த்தா தெரியும், நல்லா வந்து அதில் கை பொறுக்கிற சூடு வந்துருக்கும். அந்தளவுக்கு வந்தாலே போதும், நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்துடலாம். இதை வந்து சூடு போகிற அளவுக்கு ஒரு பெரிய மரவையில் நான் வந்து இதை எடுத்து வச்சிடுறேன். அடுத்ததான் வந்து கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறேங்க. இந்த எல்லா பொருளையுமே நான் ஒன்றா சேர்த்து வச்சதுனால எல்லாமே கொஞ்சம் கலந்துருச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது இதை வந்து நம்ம அதையுமே எடுத்துடலாம். அடுத்ததான் நான் இது கூட நான் அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசி பார்த்தீங்கன்னா இதில் கலரும் சேஞ்ச் ஆகி ஒயிட் கலரில் இருக்கும். அரிசியில் கலரை பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் வந்து நிறம் மாறி நல்ல வந்து ஒரு வெள்ளை நிறத்தில் இருக்கும். அரிசியை பார்த்தீங்கன்னா கை விட்டுறாமல் இது மாதிரி வறுத்துக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் வந்து தீயாமல் கருகாமல் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போவும் நல்லா மாற்றம் தெரியும். இப்போ வந்து நல்ல அரிசி வந்து வெள்ளையாகி வந்துருச்சு. இப்போ வந்து இதையுமே எடுத்துடலாம். இந்த பொருள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள சூடுலாம் போய் நல்லா ஆறி வரணும். அதுபோல் நல்ல ஒரு பெரிய தட்டில் சேர்த்து ஆற விட்டுடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலையை சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலையை நல்லா வறுத்து விட்டுடலாங்க. இதில் கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்த பிறகு இதையுமே நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா செவந்து வந்துருச்சு, இப்போ இதை எடுத்துடலாங்க. அடுத்ததான் நம்ம எடுத்து வச்ச மிளகு ஜீரகம் ரெண்டத்தையுமே சேர்த்து நம்ம வறுத்து விட்டுடலாம். இந்த மிளகு ஜீரகம் வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்து அந்த ஜீரகத்தில் இந்த கலர் மாறும் போது பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து இதை எடுத்துடலாங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு காஞ்ச மிளகாயை வறுத்துடலாம். காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 20 காஞ்சி மிளகாய்கிட்ட எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு இட்லி பொடி காரம் அதிகமாக வேணும்னு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 10 காஞ்சி மிளகாய் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த காஞ்ச மிளகாயில் அதோட கலர் வந்து மாறி வரணும், செவந்து வர அளவுக்கு இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துடலாம். அதுவும் இல்லாமல் இந்த காஞ்சி மிளகாய் பார்த்திங்கன்னா இந்த ஹீட் ஆக ஆக அது வந்து நல்லா உப்பிட்டு வரும். இதுதான் நல்ல ஸ்டேஜ். இந்த அளவுக்கு நம்ம வறுப்பட்ட பிறகு இந்த காஞ்சி மிளகாய் எடுத்துடலாம். அடுத்ததாக உலர்த்தி எடுத்த கருவேப்பிலை, இதையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து எடுத்துடலாங்க. கருவேப்பிலை இதை உலர்த்தின கருவேப்பிலையாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் நம்ம ஃப்ரை பண்ண தேவையில்லை. இதே நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லா இது மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி வரணும். அந்த கருவேப்பிலை வந்து கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எதுக்குமே நான் ஆயில் போடவே இல்லை, ஆயில் இல்லாமே எல்லாத்தையுமே நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஏன் பார்த்தீங்கன்னா இது வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணுறதுனால நான் ஆயில் விடவே இல்லை.
இப்போ வந்து இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேனில் வந்து ஆற விட்டுட்டேன். இப்போ வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு பொருட்கள் வந்து சேர்க்க போகிறோங்க. என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருங்காயம், அடுத்ததான் வந்து உப்பு, இது ரெண்டுமே சேர்த்துக்க போகிறோம். இப்போ நான் மிக்சியில் எடுத்துக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாகவே வந்து நான் பெருங்காய பொடி சேர்த்துக்க போகிறேன். அடுத்ததான் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாகவே வந்து நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன். இது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் பூண்டு கூட சேர்த்துக்கலாம். இது வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா பூண்டையுமே வறுத்து சேர்த்துக்கலாம். பூண்டை பார்த்தீங்கன்னா எண்ணெயில் வறுத்து சேர்க்குற மாதிரி இருக்கும், டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் பூண்டையுமே நீங்கள் வறுத்து சேர்த்துக்கோங்க இது கூட. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே அரைச்சிட்டேங்க. இப்போ வந்து நான் 3 times வந்து மிக்சியில் போட்டு அரைக்கிற மாதிரி இருந்தது. அது கூட நான் சொன்ன அளவுக்கு பெருங்காய பொடியும் உப்பும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நல்லாவே ஆற விட்டுடலாம். நல்லா ஆற விட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னரில், ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 5-6 months கூட உங்களுக்கு கெட்டு போகாமல் அப்படியே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு அட்டகாசமாக அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி பொடி இல்லாமல் யாருக்கெல்லாம் இட்லி தோசை இறங்காது அவங்கெல்லாம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோவை நீங்கள் உடனே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.